வணக்கம். நலிந்து வரும் கலை, நலிவுற்ற கலைஞன். தமிழகம் முழுக்க விரவி இருக்கிற மரபார்ந்த கலைஞர்களை தேடி ஒரு சிறிய பயணம். தமிழகத்தின் மரபார்ந்த கருவிகளை இன்றளவும் வாசித்து கொண்டிருக்கிற கலைஞர்களின் தேடலுக்கான பயணம்தான் இது. இப்போது ஆண்டிமடம், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே காங்குழி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். ஐயாவோட கலைஞரோட பேர் வந்து ராமலிங்கம். பல ஆண்டுகளாக பல சடங்கு பண்பாட்டு நிகழ்வுகளுக்கு கொம்பு வாசிக்கிறவராக இருக்கிறாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டது, இப்போ தான் சந்திக்கிறதுக்கான சூழல் வந்தது. ஐயாவோட அனுபவம், அவர் கலைப்பயணம், எத்தனை ஆண்டுகாலமாக வாசிக்கிறாரு, என்னென்ன நிகழ்வுகளுக்கு வாசிக்கிறாரு, ஒரு கலைஞனாக அவரை எப்படி இந்த சமூகம் பார்க்குது, அந்த கலையை இந்த சமூகம் மதிக்குதா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்லேருந்து கேள்விகளை முன்வைப்போம். அவரின் வாயிலாக பதில்களை எதிர்பார்ப்போம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் என்னங்க? என் பேர் ராமலிங்கம். எத்தனை வருஷமாக இந்த கொம்பு ஊதுறீங்க? கொம்பு ஊதுறதா? அதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து ஊதிக்கிட்டு இருக்கேன். உலக்கம் பூரா மத்திய சர்க்கார் வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன். எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க? மத்திய சர்க்கார் வரைக்கும் போயிருக்கேன். இங்கே போயிருக்கேன், இங்கே போயிருக்கேன், இங்கே போயிருக்கேன். சாமி காரியத்துக்கு அங்கங்கேயும் போவோம். என்னென்ன விசேஷத்துக்கெல்லாம் ஊதுவீங்க? எல்லாம் ஊதுறதுக்கு இப்படி இப்படி 8 மைல் இப்படி 8 மைல் கேட்கும். இல்லை, என்னென்ன விசேஷம்? கோயில் திருவிழா, கல்யாணம், இந்த மாதிரி என்னென்ன விசேஷத்துக்கெல்லாம் வாசிப்பீங்க? எல்லாம் வாட்டிக்கிறத பற்றி பேச்சு கிடையாது சாமி, எல்லாம் கச்சிதமாக செய்வோம். உலகம் பூரா மற்ற சேர்க்கவர் வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்க சாமி காட்டுறதுக்கு. அதுக்காக தடங்களும் பண்ணுறாங்க கிடையாது. நான் என்ன, அவங்க கொடுக்குறத கொடுப்பாங்க, தவா காசு கிடைக்கிறது கிடைக்கும். அதை பற்றி பற்றி கிடையாது, அவ்வளோதான் சாமி. எவ்வளோ பணம் தருவாங்க, எவ்வளோ சம்பளம் தருவாங்க? சம்பளமா 5000 ரூபா கொடுப்பாங்க. 500 ரூபா கொடுப்பாங்க. அவ்வளோதான் சாமி. நீங்கள் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ கொடுத்தாங்க? அதெல்லாம் கொடுக்கறது தெரு சுற்றி வரோன்னு வச்சுக்க, அதே போல் நிறையா கொடுப்பாங்க. சாமி கோயிலுக்கு, சாமி கோயிலுக்கு சுற்றி வரோன்னு வச்சுக்க, எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க. 10 ரூபா கொடுப்பாங்க, 5 ரூபா கொடுப்பாங்கன்னு சொல்லு, எல்லாம் கொடுப்பாங்க. எந்த கோயிலுக்கு, எந்த கோயிலுக்குலாம் போவீங்க? நான் மத்திய சேர்க்காரு வரைக்கும் போகிறாள். சாமி கோயிலுக்கு, மாரியம்மன் கோயிலுக்கு, வீரனா கோயிலுக்கு, வேளங்கண்ணா கோயிலுக்கு, எல்லாத்துக்கும் போவோம். எல்லாத்துக்கும் போவோம் சாமி. எந்த சாமி நிறுத்தம்ட்ட ஏகண்டுக்கு போன ஒரு கடை தான், 10000 ரூபா கிடச்சிது. அவங்க கொடுத்தது 5000 கொடுத்தாங்க. வெளிகளில் சம்பாதிச்சது அப்படி கிடச்சிது. அப்படி என்ன அழுக்காக்க போய்ச்சிக்கிட்டேன் சாமி. கொடுத்த கொடுக்குறது, கொடுக்கா போனால் போகுது, என்ன பொறுத்து வீட்டு போகுது அப்படின்னு அவங்களா கொடுப்பாங்க. எப்போ வாங்கினீங்க? இதெல்லாம் அந்த காலத்து எங்கள் தாத்தா காலத்தில் இருந்துருக்கு. அப்போ இருந்தது. அதுலேருந்து இருக்கு. அது அப்படியே இருந்து இருக்கு. அப்பயே இப்படியே இருக்கு. யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா? என்ன கட்டுப்படுத்துதா? எங்கள் அப்பா இருக்குள்ள யார் கற்றுக் கொடுத்தா? நானாக தான். நீங்களாக கற்றுக்கிட்டீங்க? நானாக எடுத்து ஊதிக்கிட்டேன். Thank you.
ஒன்றும் ரெண்டு கிடையாது கோயிலுக்கு இருக்கு. ஒரு காசு ரெண்டு காசு கொடுக்கல, 1000 ரூபா கொடுத்தாங்க அவங்க ஒரு ராத்திரிக்கு ஒரு பகலுக்கு. 1000த்தையும் என்ன பண்ணிவிட்டேன், உண்டியில் எடுத்து 1000 போட்டு வந்தேன். சீட்டை போடுற சாமி இல்லை அதிகாக சீட்டு இது உங்களுக்குதா ஐயா ராமலிங்கம் அவர்களோட நம்ம பேட்டிகளை நான் காணலாம்னு நினைக்கும் போது சூழல் என்னென்னா அவரோட வயோதிகம் காரணம் வந்து சில விஷயங்களை கேள்விகளுக்கு முரணாக பதில் சொல்கிறாங்க, அது அவங்களுடைய உடல்நிலை சம்மந்தமான பிரச்சனையாக இருக்குது. ஆனாலும் அவர் ஒரு மிகச்சிறந்த கலைஞராக இருக்கிறாரு. அவரோட கொம்ப வாசிக்க சொல்லி கேட்டிருந்தோம், வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்களோட துணைவியார். ரொம்ப அற்புதமாக வந்து இவ்வளோ வயதுலேயுமே வந்து தம் கட்டி வாசிக்கிறது பெரிய ஆச்சரியத்தை தருது. அதே சமயம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த அந்த தாரையும் வாசிக்க சொல்லி கேட்டிருந்தோம், மிக அற்புதமாக கையில் வாங்கினோடனே ரொம்ப ஒரு சிறுபிள்ளையை கையில் குஞ்சுற மாதிரி வாங்கி ரொம்ப அற்புதமாக வந்து அதை வாசி காட்டினார். அவரின் சார்பாக சில கேள்விகளை அவங்களுடைய மனைவியிடம் கேட்கலாம் அப்படின்னு இருக்கோம். அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் சில பதில்களை நமக்கு தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சில கேள்விகளை கேட்கலாம்னு இருக்கோம். வணக்கம். எனக்கு பஞ்சாரம். ஐயா வந்து உங்களுக்கு திருமணம் சம்மந்தமாக பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க, அப்போ அவங்க என்ன வேலை செய்கிறத சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க? சும்மா இந்த விவசாய வேலை தான், விவசாய வேலை தான் செய்துட்டு 19 கல்யாணம். அவங்களுக்கு 19 இல்லை, எனக்கு வந்து 11 11 ஆமாம். அதுக்கு பிற்பாடுதான் கோயிலுக்கு போவார், அந்த கெட்ட காரியத்துக்கெல்லாம் போவாங்க. பெரும்பாலும் கோயிலுக்கு தான் கனமாகும். சம்பளம்லாம் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்து தருவாங்க? சம்பளம் ஏதோ கொடுக்கறத 200 300 இப்படி கொண்டாந்து கொடுப்பாங்க. 200 300ன்றது இப்போ தான் நீங்கள் திருமணம் ஆகி வந்த புதுசுலலாம் 50 10 ரூபா இப்படி தான் கொடுப்பாங்க. தானியங்களை கூட குழியாக தருவாங்க, நெல் கொடுப்பாங்க, அரிசி அந்த மாதிரிலாம் இல்லை, அப்போ பணம் தான் தருவாங்க. சரி சரி. இப்போது இந்த ஊரில் வந்து வாசிக்கிற ஒரே நபர் இவர் மட்டும்தான்? இவர் மட்டும்தான், யாரும் இல்லை, இவர் மட்டும்தான். உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷமாக வாசிக்கிறார்? ஏன் நான் வந்து இப்போ அவருக்கு 19 கல்யாணம் பண்ணேன், அதுலேருந்து வாசி. வேலை இல்லை, போக மாட்டார். ஒரு கலைஞன் நலிந்து போகும்போது அந்த கலை அழிந்தே போகிறது. தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட பல கலைகள் பல கருவிகள் காணாமல் போயிருக்கின்றன ஒரு கலைஞன் உட்பட. நாம் சந்தித்த ஐயா ராமலிங்கம் அவர்கள் கூட ஒரு நலிவுற்ற கலைஞன்தான். இந்த சுற்றுவட்டார பகுதியிலேயே கொம்பு வாசிக்கிற ஒரே நபர் இவராகத்தான் இருக்கும் நான் ஆராய்ந்த வரையில். அவரோட பேசும்போது நிறைய விஷயங்களை நம்ம வந்து சேகரிக்கலாம். அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள், கலை சார்ந்த பயணங்கள், இசை குறித்த கேள்விகளை வந்து நம்ம வச்சு நிறைய பதில்களை எதிர்பார்த்தோம். ஆனால் அவருடைய உடல்நிலை வந்து அதுக்கு ஒத்து வரலை, அதனால் இந்த தொகுப்பு சரியாக வரலை அப்படின்னு தான் நினைக்கலாம். இருந்தாலும் வந்து ஒரு நேர்மையான கலைஞனை சந்தித்த ஒரு திருப்தியோடு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். கலை எப்போதுமே வந்து மக்களுக்கானது, அது குறிப்பிட்ட இந்த மக்களுக்கானது தான் அப்படின்னா இல்லை, எல்லாருக்குமானது தான். இந்த ஊரில் இந்த கொம்பு வாசிக்கிற கடைசி நபர் இவர் தான், இதன் பிறகு யாரும் வரலை. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான், அடுத்த தலைமுறை வந்து படிக்க போயிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
அதே சமயம் தமிழ் தமிழர் அப்படின்னு பெருமை பூசக்கூடிய மார்தட்டி குளிகிற யாராக இருந்தாலும் இந்த கலையை சாதிய பாகுபாடுகள் அற்று எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டாதான் அந்த கலை வாழும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறதோட முடிச்சுக்கிறோம். நன்றி.